வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தங்க கவசம் திண்டுக்கல் சீனிவாசனிடம் ஒப்படைக்க வேண்டும்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு இப்போ அடுத்த கட்டமாக ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறார் திண்டுக்கல் சீனிவாசனை பொருளாளராக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி வந்து ஓபிஎஸ் அவர்கள் தரப்பு வாதம் தேர்தல் ஆணையம் இன்னும் முடிவு பண்ணாத போது எப்படி இந்த விஷயத்தை வந்து கோர்ட் அணுகுச்சு இன்னும் குறிப்பாக இதுக்கு அப்பீல் போகலாமா ஏன்னா முப்பதாம் தேதி தான் இருக்குது இதுக்கு அப்பீல் போய் இதை ஒரு விவாத பொருளாக்கலாமா ஆக்கலாமா இல்லைன்னா போன தடவை மாதிரி ஒரு கவசத்தணுவிச்சாரில் ஓபிஎஸும் அதே மாதிரி வேறு ஏதாவது மூவ் பண்ணலாமா இல்லை அமைதியாக நம்ம பாட்டுக்கு யார் செஞ்சாலும் மரியாதை தாங்க அப்படின்ட்டு அமைதியாக விட்டுறலாமா இவ்வளவு யோசனைகள் ஓபிஎஸ் தரப்பில் இருக்குது ஆனால் ஓபிஎஸ் தரப்புக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரக்கூடிய முப்பதாம் தேதி மிக பிரம்மாண்டமான அளவில் அதாவது அந்த ஏரியாவே குழுங்குற அளவுக்கு பண்ணுவாங்க பண்ணுவாங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க அதற்குரிய அவர்களுக்கு எல்லா ஆதரவும் இருக்கிறது இப்போவே இந்த வாட்ஸ்அப் குழுக்கள் ஃபேஸ்புக் எல்லாத்துலையுமே அந்த வந்து நீங்கள் வந்து இந்த விஷயத்துக்காக வந்து ஓபிஎஸ் கூட அளிக்கணும் டிடிவி கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு பெரிய ஒரு கேம்பெயின் நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி வந்துங்க தானாக வள எழு எழுச்சி இருக்குல்ல இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து நீங்கள் என்ன தான் சொன்னாலும் ஜாதி மதம் கண்டிப்பாக இருக்குது அதுவும் குறிப்பாக மதம் இருக்க இல்லையோ ஜாதி இருக்குது நீங்கள் வந்து ஒரு ஜெய்பீம் படத்தை வச்சு என்ன நடந்தது அப்படின்னு நமக்கு தெரியும் அதேமாதிரி கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்காக ஒரே தலைவராக எடப்பாடி இருக்கார் அப்படின்னா ஒரு ஒரு சரியாக தப்பாங்கிறத தாண்டி அது வந்து பெரும்பாலான முக்குளத்தோரிடம் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது பாருங்க வேலுமணி தங்கமணி இவரெல்லாம் இருக்கார் செங்கோட்டை வந்து கவுண்டர் தான் முதலமைச்சர் ஆகணும் நம்மல்லாம் என்ன தொடர்ந்து சசிகலா இது பண்ணாங்க அப்புறம் ஓபிஎஸை பண்ணாங்க இது பண்ணாங்க ச ஜெயலலிதா அவர்கள் கூட இருந்து இந்தளவு கட்சியை கட்டுப்பா க கட்டி காப்பாற்றதே ஜெ சசிகலா அவர்கள் தான் அதை யாரும் மறுக்க முடியாது உண்மை தான் அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி பாருங்க எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு யாருனே தெரியாதுங்கிறாரு ஓபிஎஸ்ஸையும் ரொம்ப க இது பண்ணுறாரு ரொம்ப மோசமாக வேறு நம்மளை பேசுகிறாங்க இப்படிப்பட்ட வாசகங்கள்லாம் பரவ 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 நம்ப ஏரியா நம்ம கிரவுண்டு நம்ம கிரவுண்டில் நம்ம தானே அங்கே வலிமையை காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு மேலோங்கி இருக்குது இது ஓபிஎஸ் டிடிவிக்கு ஒரு மிகப்பெரிய பலம் இன்னும் குறிப்பாக போன தடவை வந்து ஓபிஎஸ் டிடிவி அவர்கள் வாங்கிய வாக்குகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வரக்கூடிய நாட்களில் அது முப்பதாம் தேதி தங்க கவசம் கிடைத்தாலும் போன தடவை கூட ஒரு பெரிய எழுச்சி இல்லை அந்த எழுச்சி வந்து இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி தனிக்கு கிடைக்குமான்னு தெரில ஆனால் அவங்க கேன்வாஸ்லாம் இருக்காங்க ஆனால் நம்ம இப்போ வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் பார்க்கும்போது தங்க கவசம் கிடைத்தாலும் சரி கிடைக்காட்டினாலும் சரி இந்த தடவை ஸ்கோர் பண்ண போகிறது ஓபிஎஸ் டிடிவி தரப்பதெல்லாம் நான் மாற்றுக்கிறது இல்லைன்னா அதில் அவங்களோட நீங்கள் என்னதான் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனோல் ஆர்வி உதவிகுமாரோ யார் போனாலுமே ஓபிஎஸ் டிடிவி போகிற இம்பேக்ட் கிடைக்காது அதை நீங்கள் பார்க்கதானே போகிறீங்க நீங்கள் நம்ம பார்க்கதான் போகிறோம் இன்னும் குறிப்பாக நிறையா விஷயம் சொல்லிட்டே போகலாம் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தெங்க கவசம் வந்து நிறையா விவாதங்கள் நடந்துகிட்டு இருந்தாலும் அநேகமாக மேல்முறையீடு போவதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா போய் இதை வந்து காம்ப்ளிகேட் ஆக்க வேணாம் மாதிரியான எண்ணங்கள் ஓடிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்